போக்கோ X3 செப்டம்பர் 7ஆம் தேதி குளோபலா லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கறத போக்கோ வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த போக்கோ X3ல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன்ஸ் கொடுக்க போறாங்க, எப்போ இந்தியாவுக்கு வரும், என்ன பிரைஸ்க்கு கொண்டு வருவாங்க, போக்கோ X2க்கும் X3க்கும் என்ன அப்கிரேட் இருக்குது அப்படிங்கற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதனால வீடியோ முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்ப வரைக்கும் 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ள பெஸ்டான மொபைல்ஸ்ல போக்கோ X2 இருக்குது. அதோட சக்சஸர் வெர்ஷனா போக்கோ X3 வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிறது போக்கோ ஃபேன்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் போக்கோ X2க்கும் X3க்கும் ஒரு பெரிய அப்கிரேட் கிடையாது. இந்த போக்கோ X3ல ஒரு சில விஷயங்கள் வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, மற்ற விஷயங்கள் எல்லாமே லீக்ஸ் ஆயிடுச்சு. அதனால என்னென்ன ஸ்பெசிபிகேஷன்ஸ் வரும் அப்படிங்கறத நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியும். சோ இதுல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா டீடைலா பார்ப்போம். முதல்ல டிசைன் அண்ட் டிஸ்பிளே. ஃப்ரண்ட்ல 6.67 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுக்க போறாங்க, 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வரப்போது. அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலுமே கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுப்பாங்க அப்படிங்கறத எதிர்பார்க்க முடியுது. ஏன்னா போக்கோ X2லயே கொடுத்திருந்தாங்க. ஃப்ரண்ட் டிஸ்பிளே டிசைன் வந்து ஆல்ரெடி போக்கோவே அபிஷியலா லீக் பண்ணிருந்தாங்க. அதுல பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல வந்து சென்டர்ல ஒரு சிங்கிள் பஞ்ச் ஹோல் தான் இருக்குது. அதனால இப்போ வந்து டுயல் பஞ்ச் ஹோல் கேமரா கிடையாது, சிங்கிள் பஞ்ச் ஹோல்ல சிங்கிள் கேமரா தான் செல்ஃபி கேமரா எடுத்துட்டு வர போறாங்க. சோ போக்கோ X2ல இருந்து ஒரு சின்ன டவுன் கிரேட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ரியர்ல பார்க்கும்போது ரெட்மி K30 Pro இருக்கிற மாதிரியான ஒரு கேமரா ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து IPS LCD டிஸ்பிளே அப்படிங்கறதுனால அண்டர் டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது, ரியர்லயும் பிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கல. ஆல்ரெடி போக்கோ X3ல ஒரு போட்டோ எடுத்த மாதிரி ஒரு போட்டோ லீக் பண்ணிருந்தாங்க. அதுல பார்க்கும்போதே தெரியுது சைடுல தான் பிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது. அதனால சைட் மவுண்ட் பிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் இந்த மொபைலும் வரப்போகுது. சோ டிசைன் அண்ட் டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் போக்கோ X2க்கும் X3க்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ரியர்ல மட்டும் கேமரா பிளேஸ்மெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து டுயல் பஞ்ச் ஹோல் இருந்தத சென்டர்ல சிங்கிள் பஞ்ச் ஹோலா மாத்திருக்காங்க. மத்தபடி பெரிய சேஞ்சஸ் இல்ல. அடுத்ததா கேமரா. அவங்க லீக் பண்ணியிருக்கிற டிசைனை வச்சு பார்க்கும்போது ரியர்ல வந்து குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ண முடியுது. அது போக போக்கோ டீம்ல இருந்து 64 MP சென்சார் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத அபிஷியலா அவங்களே லீக் பண்ணிருக்காங்க. அது மூலமா சோனி IMX686 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் லீக்ஸ் வந்திருக்குது. போக்கோ X2ல இருந்த சேம் சென்சார் தான் இதுலயும் யூஸ் பண்ண போறாங்க. அது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 கேமரா எப்பயும் போல ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 MP மேக்ரோ சென்சார், 2 MP டெப்த் சென்சார் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் வந்திருக்குது. இதுல வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 12 MP அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி ஏதாவது டெலிபோட்டோ லென்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய அப்கிரேடா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் கொண்டு வருவாங்களா அப்படின்னு தெரியல. மேக்ஸிமம் இந்த 8+2+2 கொடுக்கறதுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி செல்ஃபி கேமரால போக்கோ X2லயே டுயல் பஞ்ச் ஹோலோட செல்ஃபி கேமரா கொடுத்திருந்தாங்க 20+2 அப்படின்னு. பட் இப்போ வரைக்கும் செல்ஃபி கேமரா என்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி எந்த ஒரு லீக்ஸும் வரல, அபிஷியலான கன்ஃபர்மேஷனும் வரல. 20 MP கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. 20 MP கொடுத்தாங்க அப்படின்னா போக்கோ X2 விட ஒரு டவுன் கிரேடா தான் இருக்கும். ஏன்னா அதுல ஒரு 2 MP டெப்த் சென்சாரும் எக்ஸ்ட்ராவா கொடுத்திருந்தாங்க. அதுக்கு பதிலாக ஒரு 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல அப்கிரேடா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 20 கொடுக்க போறாங்களா இல்ல 32 கொடுக்க போறாங்களா அப்படிங்கறத செப்டம்பர் 7ஆம் தேதி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். சோ கேமரா பொறுத்தவரையிலுமே போக்கோ X2ல இருந்து பெரிய அப்கிரேட் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா ப்ராசஸர். ப்ராசஸர்ல வந்து 732G கொடுக்க போறாங்க அப்படிங்கறத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் இந்த மொபைல்ல தான் இந்த ப்ராசஸர் கொடுக்க போறாங்க. குவால்காம் ஸ்னாப்டிராகன் வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ப்ராசஸரை லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணும்போதே போக்கோ மொபைல்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸர் கொடுக்க போறோம் அப்படிங்கறத அவங்க அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் என்ன மொபைல் அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணல. போக்கோவும் அதை ரீட்வீட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. போக்கோ டீம்லையும் ஒருத்தர் 732G தான் கொடுக்க போறோம் அப்படிங்கறத ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு. அதனால போக்கோ X3ல 732G தான் கொடுக்க போறாங்க அப்படிங்கறது அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருக்குது. ஏற்கனவே ஸ்னாப்டிராகன் 730G 732G ஒரு பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது, கொஞ்சம் வேணா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கலாம், ஒரு 15% எக்ஸ்ட்ராவான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இந்த போக்கோ X3யோட 6GB ராம் வேரியண்டை டெஸ்ட் பண்ணி ஜீக் பெஞ்சில் அதோட ஸ்கோர் போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது 730G 732G பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ராவான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அடுத்ததா சாஃப்ட்வேர். போக்கோ X3யோட ப்ளூடூத் சர்டிஃபிகேஷன் பார்க்கும்போது இதுல MIUI 12 கொடுக்க போறாங்க அப்படிங்கறது அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருக்குது. அதனால ஆண்ட்ராய்ட் 10 MIUI 12 இந்த மொபைல் வந்து லான்ச் ஆக போகுது. ஃபைனலா இதோட பேட்டரி கெபாசிட்டி 5160mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுப்பாங்க அப்படிங்கறது அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருக்குது. அது போக 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கறதும் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருக்குது. நிறைய சர்டிபிகேஷன் வெப்சைட்ல போக்கோ X3யோட சர்டிபிகேஷனை செக் பண்ணும்போது பேட்டரி கெபாசிட்டி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இது ரெண்டுமே கன்ஃபார்ம் பண்ண முடியுது. அது போக போக்கோ டீம் போக்கோ X3
3 ஓட சார்ஜிங் ஸ்பீடு வந்து ஒரு கிராஃப் போட்டிருந்தாங்க. அதுல வந்து 65 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிடும் அப்படின்னு சாம்சங் A71 ஓட கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. சோ அதை பார்க்கும்போது 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஏற்கனவே போக்கோ X2ல வந்து 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருந்தாங்க, 27 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. ஏற்கனவே அதுல பேட்டரி ட்ரைன் ஆகிற ஒரு இஷ்யூ இருந்தது 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்ல யூஸ் பண்ணும்போது. சோ அதை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது போக பேட்டரியும் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாங்க, 5160 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க, ரொம்ப நல்ல விஷயம். அது போக 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இது ரெண்டுமே அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் வந்து குளோபலா செப்டம்பர் 7 தேதி லான்ச் ஆக போகுது அப்படிங்கறத போக்கோ டீம் வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இந்தியாவுக்கு எப்ப லான்ச் ஆகுது அப்படிங்கறத இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல. செப்டம்பர் 7 தேதியே இந்தியால லான்ச் பண்ண போறாங்களா இல்ல இந்த மந்த் எண்டுக்குள்ள லான்ச் பண்ண போறாங்களா அப்படின்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் செப்டம்பர்ல போக்கோ X3 வந்து இந்தியால லான்ச் பண்ணிடுவாங்க. போக்கோ X3 இந்தியால எப்போ லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற டேட் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் குரூப் அப்புறம் ட்விட்டர்ல வந்து நான் அப்டேட் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல ரெண்டு லிங்க்குமே இருக்குது, தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலா இதோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா போக்கோ X2 வந்து 17,500 சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங் வேரியன்ட். அதனால இதை வந்து அதை விட கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டு வருவாங்க, ஏன்னா கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர் கொடுக்குறாங்க, பேட்டரி கெபாசிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, மற்றபடி பெரிய சேஞ்சஸ் கிடையாது. கேமரால சின்ன டவுன் கிரேடா இல்ல அப்கிரேடா அப்படிங்கறதும் தெரியல. சோ அதனால 18,500 இல்ல 19,000 அப்படிங்கிற இந்த பிரைஸ் செக்மெண்ட் தான் இந்த மொபைல் வந்து எடுத்துட்டு வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதை விட பிரைஸ் அதிகமா போச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க. அதனால 18,500 இல்ல 19,000 6GB ரேம் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். சோ போக்கோ X2 ஓட இது வந்து கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ், ஒரு பெட்டரான பேட்டரி பேக்கப் ஓட இந்த மொபைல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 19,000 விட இவங்க அதிகமா பிரைஸ் பிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா ரெட்மி K20 5G மொபைல் வந்து 20,000 இல்ல 21,000 பிரைஸ் செக்மெண்ட் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் லீக்ஸ் வந்து இருக்குது. அதை பத்தி நம்ம ஏற்கனவே டீடைல்டா ஒரு வீடியோ போட்டுருக்கோம், நீங்க என்ன பார்க்கல அப்படின்னா இங்க கார்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. 765G ஓட அந்த 5G மொபைல் லான்ச் ஆக போது. அதனால 18,500 இல்ல 19,000 அப்படிங்கிற இந்த பிரைஸ் செக்மெண்ட் தான் போக்கோ X3 இந்தியால லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இந்த போக்கோ X3 பத்தி கன்ஃபார்ம்ட் அப்புறம் லீக்ஸ் வந்திருக்கிற எல்லா டீடைல்ஸுமே நான் ஷேர் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து ஏதாவது நீங்க கன்ஃபார்மான டீடைல்ஸ் தெரியும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இதே மாதிரி லேட்டஸ்டான மொபைல் அப்டேட்ஸ் அப்புறம் கேட்ஜெட்ஸ் அப்டேட்ஸ் பத்தி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெக் படிஸ் எல்லா சோசியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோசியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க்கும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன், பாய்.